நண்பர்களே, கணக்கு கூட பண்ண முடியாத அளவுக்கு சொத்துக்கள் இருக்கிற சவுதி அரச குடும்பம் உலகத்திலேயே பணக்கார அரச குடும்பமா இருக்கிறது மட்டுமில்லாம அவங்களோட உண்மையான சொத்து மதிப்பை கணக்கிட முடியாதுன்னு சொல்றாங்க. சவுதியோட அரசனான சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் ராஜா இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிற மூன்றாவது பணக்கார அரசனா இருக்காரு. சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் அரசர் தன்னோட பணத்தால என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒருத்தரை தான் சர்வதேச ஊடகங்கள் பிரபலப்படுத்தப்பட்டு இருக்காரு. சோ இன்னைக்கு இந்த வீடியோவுல அவர் யாரு, அவர்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் என்ன, அவரு பயணங்கள் போறது எப்படின்ற வியப்பூட்டக்கூடிய விடயங்களை பத்தி பார்க்கலாம். சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் அரசர் 1935 டிசம்பர் 31 தேதி பிறந்திருக்காரு. அப்துல் அசீஸ் பின் அப்துல் ரஹ்மான் அல் சவுத் ராஜாவோட 25 மகனான இவரு ரியாத் நகரத்தோட ஆட்சியாளரா 48 வருடங்கள் சேவை செஞ்ச இவரு பிறகு சவுதியோட பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டாரு. 2015 தன்னோட 6வது சகோதரன் இறந்த பிறகு சவுதியோட ராஜாவானாரு. சல்மான் ராஜாவுக்கு 6 மனைவிகள் இருந்தாங்க. அவரோட முதலாவது மனைவி 2011 இறந்ததா சொல்றாங்க. இன்னொரு மனைவியை அவரு விவாகரத்து செஞ்சிருக்காரு. சோ நிகழ்காலத்துல அவருக்கு 4 மனைவிகள் இருக்கிறதா கூறப்படுது. அடுத்ததா சல்மான் ராஜாவோட சொத்து மதிப்பை யாராலையும் இவ்வளவுதான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அது எந்த இடத்துலயும் சரியா குறிப்பிடப்படல. ஆனா உலகத்துல மிகப்பெரிய குடும்பம்னு சொல்லப்படுற சவுதி அரச குடும்பத்துல இருக்கிற எல்லாரோடையும் சொத்து மதிப்பு சுமாரா 1.4 trillion US டாலர்கள் தான்னு சொல்றாங்க. அதனால இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்கார குடும்பமா சவுதி அரச குடும்பம் கருதப்படுது. சவுதி அரச குடும்பத்துல 15,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. அடுத்ததா சவுதி மன்னர் தன்னோட பயணங்களை எப்படி போறாருன்னு பார்த்தா, எப்போதுமே சவுதி மன்னரோட பயணங்களை பத்தி உலகம் முழுக்க இருக்கிற ஊடகங்கள் ரொம்பவும் ஆர்வமா கருத்து வெளியிடுவாங்க. ஏன்னா அவரோட பயணத்துல 1,500 மேற்பட்ட அங்கத்தவர்கள் இணைப்பாங்க, 1,000 மேற்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பாங்க. மட்டுமில்லாம வெளிநாட்டு பயணங்களுக்கு அவரோட காரையும் எடுத்துட்டு போறதா சொல்றாங்க. இன்னும் அவரோட பாவனைக்கு இளவேட்ட சீரண்டும் கொண்டு போவாங்க. அவரோட ராஜதந்திர பயணங்களுக்கு இளவரசர்கள் 20 பேர் போறதா சொல்றாங்க. 500 டன்களுக்கும் அதிகமான லக்கேஜஸ்களையும் அவரோட பயணங்களுக்கு எடுத்துட்டு போவாரு. ஒரு தடவை சவுதி மன்னர் மால்டீவ்ஸ்க்கு சுற்றுலா போயிருந்தாரு. அந்த நேரத்தில் பிரபலமான அனந்தரா ஹோட்டல் அமைஞ்சிருக்கக்கூடிய தீவை மட்டும் இல்லாம இன்னும் 2 ஹோட்டல்கள் இருக்கக்கூடிய மொத்தமா 3 தீவுகளை முழுமையா பணம் கொடுத்து புக் பண்ணியிருந்தாங்க. அவரோட இந்த பயணத்துக்கு 30 அமெரிக்கன் டாலர் பில்லியன்களை செலவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா இந்த சவுதி அரச குடும்பத்துக்கு இருக்கிற ஒரு பொழுதுபோக்குதான் உலகத்தில் இருக்கிற பிரதான நகரங்களில் விசாலமான மாளிகைகளை வாங்குறது. அந்த காலத்தில் இருந்து சவுதி மன்னர்கள் இந்த விசித்திரமான வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க. சவுதி மன்னருக்கு சொந்தமான மாளிகைகள் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின், ரஷ்யா மட்டும் இல்லாமல் மொரோக்கோ, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளையும் இவர் மாளிகைகளை வாங்கியிருக்காரு. விசேடமா பிரான்ஸோட பாரிஸ் நகரத்தில் மட்டுமில்லாம பல நகரங்களில் இவருக்கு அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 30 டாலர் பில்லியன்களுக்கும் அதிகமான பணத்தை இந்த மாளிகைகளை வாங்குறதுக்கு செலவு பண்ணியிருக்காரு. இவரோட இந்த அரண்மனைகளை மாளிகைகளை பத்தி பார்த்தா பேசி முடிக்க முடியாது. ஏன்னா எக்கச்சக்கமான மாளிகைகளை வாங்கியிருக்காரு. லண்டன்ல ஹைட் பார்க் ஏரியாவில் பாரிய ஒரு அரண்மனையை வாங்கியிருக்காரு. சுவிட்சர்லாண்ட்லையும் மிகப்பெரிய ஒரு அரண்மனை இருக்கிறதா சொல்லப்படுது. சவுதியில் ரியாத் நகரத்தில் இருக்கிற சல்மான் ராஜாவோட எல்கா அரண்மனை ரொம்பவே அழகான ஒரு அரண்மனையாக வர்ணிக்கப்படுது. பல டாலர் மில்லியன்கள் பெறுமதியான இந்த அரண்மனையில் தங்க முலாமிடப்பட்ட கதிரைகள், மேசைகள், சிம்மாசனங்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற அரசு தலைவர்கள் சவுதிக்கு வரப்போ இந்த இடங்களை சுற்றி காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அடுத்ததா சவுதி அரச குடும்பத்துக்கு சொந்தமான 1,000 அதிகமான யாட்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுலேயும் விசேடமாக சவுதி ராஜாவான சல்மான் ராஜாவுக்கு டுவேக்னு சொல்லக்கூடிய 110 டாலர் மில்லியன்கள் பெறுமதியான 78 மீட்டர்கள் நீளம் கொண்ட விசாலமான யாட் ஒன்று இருக்குது. இந்த யாட்டை பராமரிக்கிறதுக்கு ஒரு வருடத்துக்கு 11 அமெரிக்கன் டாலர் மில்லியன்களை செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த யாட்டில் பணிகளுக்காக 21 பேர் இருக்கிறதோட 30 பேர் வரைக்கும் சொகுசாக பயணிக்கிறதுக்கான வசதிகளை செஞ்சுருக்காங்க.
அடுத்ததா சவுதி ராஜாவோட பறக்கும் மாளிகையை பத்தி பார்க்கலாம். சவுதி ராஜா தன்னோட பயணங்களுக்காக தனியார் விமானம் ஒன்ன பயன்படுத்துறாரு. இதோட பெருமதி 500 அமெரிக்கன் டாலர் மில்லியன்கள்னு சொல்றாங்க. இந்த ஜெட்டோட உள்ளுக்குள்ள கன்ஃபரன்ஸ் ரூம் ஒன்று, பெட்ரூம்கள், டைனிங் ரூம் மட்டும் இல்லாம சமையலறை ஒன்றும் இருக்கு. இந்த பிரைவேட் ஜெட்டோட உட்பகுதியை ரொம்பவும் அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. தங்க முலாமிட்ட கதிரைகள் மேசைகளும் இந்த விமானத்துக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த விமானத்தில் இருந்து சல்மான் ராஜாவுக்கு இறங்குறதுக்காக தங்க முலாமிடப்பட்ட எஸ்கலேட்டர் ஒன்றும் இருக்குது. இந்த எஸ்கலேட்டரை பற்றி உலகம் முழுக்க மீடியாக்களில் கதைச்சிருந்தாங்க. இவர் இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செய்கிறதால இதை பற்றி வியப்படைய தேவையில்லைன்னும் அதே மீடியாக்களில் சொல்லியிருந்தாங்க. நண்பர்களே, சவுதி ராஜாவுக்கு இவ்வளவு பணங்கள் கொட்டுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக சவுதி ஆயில் நிறுவனமான சவுதி அராம்கோவை சொல்லலாம். 1933 தொடங்கின இந்த நிறுவனத்தோட வருடாந்த வருமானம் கிட்டத்தட்ட 230 அமெரிக்கன் டாலர் பில்லியன்கள்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே சக்தி வாய்ந்த இந்த நிறுவனத்தால் தான் சவுதி அரசு அதிகமான வருமானத்தை ஈட்டுது. அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரபலமான நிறுவனங்களில் முதலீடும் செஞ்சிருக்காங்க. ஊபர், ஃபேஸ்புக், போயிங் போன்ற நிறுவனங்களில் பில்லியன் கணக்கில் முதலீடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்னெப் நிறுவனம், மேரியோட், சிஸ்கோ சூப்பர் மார்க்கெட்ஸ், ஐரோப்பாவோட ஆயில் நிறுவனங்கள்லையும் முதலீடு செஞ்சுருக்காங்க. சில சர்வதேச ஊடகங்களில் சொல்கிறது மாதிரி அதிகமான நிறுவனங்களில் முதலீடு செஞ்சிருக்கிறதும் சவுதி அரசு தான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட சொத்து மதிப்பை பற்றி யாராலையும் சரியாகவே சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லணும். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு த யூனிவர்ஸ் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விடயங்களை தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.